வணக்கம் ரவுகளே, வெல்கம் டு கலை வினோதம். நான் உங்கள் அகிலன். இன்றைக்கு நாங்கள் கலை வினோதத்தில் என்ன பார்க்க போகிறோம்டா, வீட்டில் இருந்தவாறு எப்படி ஈஸியாக சுவையான மலிவான ஐஸ்கிரீம் தயாரிக்கலாம்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கலை வினோதத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. வாங்க இப்போ நாங்கள் ஈஸியாக எப்படி சுவையான ஐஸ்கிரீம் தயாரிக்கிறான்னு பார்ப்போம். பாய். இப்போ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்ண்டேக்க முதல் 1 லிட்டர் பால் வேணும். நாங்கள் பெட்டி பால் வேண்டி வச்சுக்கிறோம். அடுத்தது வந்து சின்ன டின் பால், அது சின்ன போதுமானது டின் பால். அதோட எசன்ஸ், ஏதாவது ஒரு எசன்ஸ், அதாவது சுவைக்கும் மனத்து நல்ல வாசத்துக்குமாக போடுறது எசன்ஸ் உண்டு. நாங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் வச்சுக்கிறோம். அதோட கச்சான் அல்லது கஜு, இதை சின்ன கையுறல்ல இடித்து வச்சுக்கிறோம் தூள் தூளாக்கி. அதோட 2 மேசக்கரண்டி அளவான அரிசிமா அல்லது கோதுமைமா, விரும்பினதை பயன்படுத்தலாம். நாங்கள் இங்கே அரிசி மாவை பயன்படுத்த போகிறோம். இவை தான் ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இதே முறையை பார்த்தா பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த பாலை ஊற்றணும். பாலை ஊற்றுறதுக்கு முதல் வந்து அந்த 1 லிட்டர் பாலிலேயும் ஒரு கப் அளவான பாலை எக்ஸ்ட்ராவாக வடியில் எடுத்து வைக்கணும். வச்சுட்டு மிச்ச பாலை வந்து அடுப்பில் வச்சு நல்லா நுறவர மட்டும் நல்லா காய்ச்சணும். அதே டைமில் ஏற்கனவே நாங்கள் எடுத்து வச்ச ஒரு கப் அளவான பாலை அந்த 2 மேசக்கரண்டி அளவான மாவுக்கை போட்டு நல்லா கலக்கி நல்லா அதை களியாக்கணும். அந்த மாவையும் அந்த பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்க்கணும். சேர்த்து போட்டு என்ன செய்யணும்னா, இந்த ஏற்கனவே கொதிக்கிற அந்த பாலுக்குள்ள டின் பாலையும் இந்த மாவு போட்டு சேர்த்த பாலையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்த வச்சு நல்லா கொதிக்கவே விடணும். அப்படி கொதிக்கிற டைமில் நாங்கள் வச்சுக்கிற எசன்ஸையும் அதுக்குள்ளே விட்டு எல்லாம் கலக்கி கொதிக்க விடணும். நல்லா கொதித்து அந்த கரைசல் வந்து தடிப்பாக வந்து முடிய நாங்கள் என்ன செய்யணும்னா, இறைச்சி வேறு ஒரு பாத்திரத்தில் அதை ஊற்றி ஆற விடணும். சூடாற மட்டும், அதாவது 10 நிமிஷம் மட்டும், குறைஞ்சது 10 நிமிஷம் மட்டும் அதை பச்சை தண்ணி மாதிரி வேற மட்டும் நாங்கள் அதை ஆற விடுவோம். நல்லா ஆறின பிறகு எங்களுக்கு விருப்பமான பாத்திரங்களில் ஊற்றி அதுக்கு மேலால் நட்ஸை போட்டு நாங்கள் இப்போ இனி ஃப்ரிட்ஜுக்கு வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முதல் மேலால் பொலித்தீனால் ஃபுல்லாக கவர் பண்ணி இறுக்கமாக மூடி தான் வைக்கணும். ஏனென்றால் இந்த டீப் ஃப்ரிட்ஜில் வைக்க அதில் வந்து ஐஸ் தண்ணி எல்லாம் வந்து எங்களோட ஐஸ்கிரீம்கள் விழுந்தால் அந்த ஐஸ்கிரீம் தரம் இல்லாமல் போடும். அதனால் நாங்கள் என்ன செய்யணும்னா, மேலால் இறுக்கமான பொலித்தீனை போட்டு மூடி ஃப்ரிட்ஜுக்கு வைக்கணும். இந்த ஐஸ்கிரீமை குறைஞ்சது டீப் ஃப்ரிட்ஜில் 8 to 10 மணித்தியாலம் வைக்கணும். ரைட், நாங்கள் வச்சு இப்போ 10 மணித்தியாலம் ஆச்சு. நாங்கள் வைத்த ஐஸ்கிரீமை பாருங்கள். வா, இன்னொரு அருமையான ஐஸ்கிரீம், தரமான, கடையில் வாங்குறதை விட மிகவும் அருமையான தரமான ஐஸ்கிரீம் தயார். சரி நண்பர்களே, நீங்களும் இதே மாதிரி ஐஸ்கிரீமை தயாரித்து சாப்பிட்டு பாருங்கோ. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டை கமெண்ட் பண்ணி விடுங்கோ. ஓகே, பாய், தேங்க்யூ.